ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கடையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் அண்ணனோட முடிவை வந்து ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அண்ணன் வந்து இந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தார். ஃபஸ்ட்டு நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இது மாதிரி வேணாம், அப்பா இருந்த வீடு அவர் ஞாபகம் இருந்தமாக நம்ம ஏதாச்சும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அண்ணனுக்கு கொஞ்சம் கடன் அதிகமாகிடுச்சு, அது அவர் மேலேயும் தப்பு கிடையாது. அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அண்ணன் தான் பார்த்தார். அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் கடன் அதிகமாகிட்டு, வட்டி கடன் அதிகமானால அவரால் சமாளிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா கிட்டே வந்து கடனே வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்ததுனால அவராலையும் வட்டி கொடுத்து அந்தளவுக்கு சமாளிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு அளவு தான் சமாளிக்க முடியும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 சம்பளம் வாங்குறாரு, எவ்வளோத்த கண்டு வட்டி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? 10 லட்சம் கடன் வந்ததுனால அவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட சொன்னார், நம்ம 2 பேர் சேர்ந்து வந்து விற்றுக்கிட்டு கடனையெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி, 10 லட்சம் கடனாக நம்ம 5-5 லட்சம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு மீதி இருக்க பணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு என்னால் வட்டி கடனெலாம் சமாளிக்க முடியலடா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் முதல்ல வந்து எங்கள் சித்தி இவங்கெலாம் சொன்னாங்க, அவன் வந்து இது பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி விட்டதுனால நான் எங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டேன், அதெல்லாம் வீடெல்லாம் விற்க முடியாது, இதெல்லாம் பற்றி பேசாத, அப்பா இறந்து 1 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன்ட்ட பேசினோன்னே அதுக்கப்புறம்தான் வந்து அண்ணன் வந்து என்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல. அதுக்கப்புறம்தான் வந்து நான் வந்து விரும்புகிற பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலையிலே சித்தி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களே, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து லீஸுக்கு தான் வீட்டில் இருக்காங்க, அவங்க 35,000 சம்பாதிச்சு என்னென்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு எப்படி வட்டி கொடுக்க முடியும்? 3 பைசா வட்டினாலுமே மாதத்துக்கு கிட்டத்தட்ட 20,000 அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்குகிற சம்பளம் கூட 50,000 சம்பளம் வாங்குறீங்க, உங்கள் அண்ணன் வந்து எப்படி இது பண்ண முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் சித்தி சொல்கிறவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சித்தி வசதியாக தானே இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி ஒரு நகையை கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். இதே உங்கள் அம்மா வந்து உயிரோடு இருந்தப்போ எவ்வளோதோ உங்கள் சித்தி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிற பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, சரி நம்ம பண்ணுறது வந்து தப்பு, இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு நான் சாரின்னு என்னை மன்னிச்சிரு, நீ சொன்னதை எனக்கு புரியலை, இப்போ வந்து எனக்கு திவ்யா சொன்னோட தான் எனக்கு வந்து புரியுது இந்த விஷயமே, என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னோடனே, இல்லைடா தம்பி எனக்கு விற்கணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாது, வேறு சூழ்நிலை தெரியாது, உனக்கே தெரியும், அண்ணியும் ஒர்க் பண்ணுறான் நானும் ஒர்க் பண்ணுறேன், ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணியுமே வந்து இந்த வட்டி கடன்லாம் கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு நல்லது கெட்டது கூட வாங்கி சாப்பிட முடியலடா, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியே சொல்ல முடியாத நிலமையாக இருக்குது. அதனால தான் நானே வீட்டை விற்கணும்னே, இப்போ அதை விற்றா எவ்வளோ நான் வரும் எல்லாம் எஸ்டிமேஷன் போட்டால் ஒரு 70 லட்சம் ரூபா கிட்டே வரும்டா எல்லாம் சேர்த்து, நம்ம கடனே கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபா கிட்டே இருக்குது, நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நம்ம பாதி பாதி எடுத்துக்குவோம், பாதி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஏதாச்சும் நீ பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீ வீடாக வாங்கி இல்லை ஒரு இடமா வாங்கி போட்டாலும் சரி, நானுமே வந்து ஒரு இடம் இல்லைன்னா ஒரு வீடாக தான் வாங்கிடணும், ஏன்னா லீஸ்க்கெல்லாம் இருந்து நம்மளால இது பண்ண முடியலை, வாங்குகிற சம்பளம் நமக்கு மிச்சம் தானடா, அதுக்கப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் பண்ணணும் பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே, சரி ஓகேண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து புரோக்கர் இதெல்லாம் பாரு, ஓரளவு நல்ல அமௌண்ட்டுக்கு விற்கிற மாதிரி 20 லட்சத்தை தாண்டி விற்றா கூட நம்மளுக்கு நல்லது தானே, 5-6 லட்சம் கூட வந்தால் நமக்கு வந்து கடன் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னோடனே, சரிடா நான் 1 வாரத்தில் பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அதுக்கப்புறம் கிளம்பி போனார். அதே மாதிரி 1 வீக் கழித்து வந்து சொன்னார், இது மாதிரி வந்து 74 லட்சம் ரூபாய்க்கு வந்து கேட்குறாங்க, நல்ல ரேட்டு தான், இதுக்கு மேலெலாம் நம்ம வந்து ஏற்ற முடியாது, ஏன்னா 20 வருஷத்து வீடுங்கிறதுனால அவ்வளோதான் போகுமாண்டா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு 74 லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்றாச்சு. விற்றதுக்கு அப்புறம் வந்து கடன் இதே ஒரு 14-15 லட்சம் கிட்டே போயிடுச்சு, மீதி 60 லட்சம் ரூபா கிட்டே இருந்துச்சு, ஆளுக்கு 30-30 லட்சம் ரூபா எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அண்ணன் வந்து ஒரு வீடாகவே வாங்கிட்டார், நானும் வந்து அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் 15 லட்சத்துக்கு இடத்த வாங்கிட்டு 15 லட்சம் பணம் வந்து போட்டு வச்சேன். ஏன்னா எனக்கு சேலரியெல்லாம் வர்றதுனால நான் கொஞ்சம் லேட்டாக வீடு கட்டிக்கலாம், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட ஒரு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால் இப்போதைக்கு வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இடமா மட்டும் ஒரு நல்ல ஏரியாவில் வந்து வாங்கி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தார்,
ஏன்னா முன்னாடி வந்து ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்ததுனால அண்ணி என்கிட்ட பேசாமல் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்டலாம் பேசினாங்க. இப்போ ஓரளவு அண்ணன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது எதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு சொத்து இதெல்லாம் வந்து வரும், ஆனால் வந்து நம்மளுக்கு சந்தோஷங்கிறது இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஒரு கரண்ட்டில் இருக்கிற ஒரு இது தான். அதை நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு கொண்டுட்டு போகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அண்ணனோட வாழ்க்கை தான் வந்து எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ்.